அஸ்ஸலாமு அலைக்கும். எங்கே உள்ளார் எல்லாரும்? இன்றத்த வீடியோவில் நான் நீங்கள் ஒரு பனானோ ஒரு ஹெல்த்தி பால்ஸ் எங்கே நேக்கிறேன்ட்டுன்ட்டு சந்ததண்டேன். பனானோ எடுத்து பண்ணது அது சும்ம பழுத்து தின்னுங்க. நாங்கள் அது தின்னோ கேமன்ஸ் பண்ணல, ஒரு மடி போல வரும். அங்கந்த பனானத்தோ எங்கே நான் ஹெல்த்தி பால்ஸ் ஆக்குறேன்ட்டுன்னு நோக்கப்பார். பனானோரோ ஃபஸ்ட்டுக்கு ஸ்மால் ஸ்மால் ஸ்லைசஸ் ஆக்கி தடுக்கறோம். நானூட சும்ம பழுத்து பனானா யூஸ் ஆக்கிறேன். நீங்கள் வேணுங்க நார்மல் ஃப்ரெஷ் பனானா வேணுங்க யூஸ் ஆக்கி தாக்கா. இது தெல்லு ஆயில் யூஸ் ஆக்கிட்டு அக்கடங்கியத்தை ஒரு ரெசிபி ஆகிட்டுக்குரு. அங்கே நான் சப்பல் தெல்ல ஹெல்த்தி ஆகிட்டுக்குரு. மக்க ஸ்கூல் புட்டுத்து வரும்போது நாங்கள் பேக ஆக்கித்து அவடங்கியத்தை ஒரு ரெசிபி ஆகிட்டுக்குரு. இது ஆக்க சும்ம நேரம் வேணும்னு தெரியல, ஒரு 5 to 10 minutes மையாகும். இனி ஒரு பேனுக்கு ஒரு 2 tablespoons கீ இட்டுத்து கட்டாக்கியோ பனானர் இடரும். ஈ ரெசிபி ஆக்கோக்கு நீங்கள் நேந்திரபாலியமே வேணும்னு தெரியல, ஏது பனானா வேணுங்க யூஸ் ஆக்கித்து ஆக்கா பழுத்து தின்னங்காய்த்து. பனானாரோ சந்த ஷாலோ ஃப்ரை ஆக்கறோம். ஒரு 2 to 3 minutes சந்த ஃப்ரை ஆக்கறோம். அது ஃப்ரை ஆக்கி ஆக்கிட்டு சாஃப்ட் ஆகும். அத்திர தோல சந்த ஃப்ரை ஆக்கணும். உடனோக்கறோம் நாங்கள பனானா இப்போ சாஃப்ட் ஆகிட்டு சந்த ஃப்ரை ஆயிரு. இனி இதில் தெல்லு அவுடகே ஸ்மாஷ் ஆக்கறோம். இனி இதுக்கு 1/4 cup ரவா ஆட் ஆக்கணும். நீங்கள் ஏ ரவா வேணுங்க யூஸ் ஆக்கா, ரோஸ்டட் ரவமா இல்லை நார்மல் ரவமா, ஏது ரவம் இட்டுத்து சந்த ஃப்ரை ஆக்கறோம். ரவத்தில் ரோஸ்ட் ஆகி கிட்டணும். ஒரு 2 to 3 minutes தோலை சந்த ஃப்ரை ஆக்கி தடுக்கறோம். நோக்கறோம் ரவோட ரோஸ்ட் ஆயந்து பந்து. நீங்கள் ரோஸ்ட் ஆக்கிய ரவ யூஸ் ஆக்குறங்க நீங்கள் கூட 2 to 3 minutes ரோஸ்ட் ஆக்கணும்னு தெரியல. இனி இதுக்கு 1/2 cup தேங்க் ஆயிடறோம். தேங்கரும் அங்கனமே ஒரு 2 to 3 minutes சந்த பறக்கறோம். தேங்கரும் கலருந்து சேஞ்ச் ஆகணுன்ட்டு இல்லை, ஒருத்தல் ஜஸ்ட்டு ஒருத்தல் சூடாகி கிட்டியங்கம்மையா வரும். நாங்கள் இங்கே சந்த மிக்ஸ் ஆக்கி ஆயில் பின்ன. இனி இதுக்கு நாங்கள் 1/2 cup மில்க் யூஸ் ஆக்கணும். உடனே நாங்கள் 1/4 cup ரவ யூஸ் ஆக்கிய சபல் 1/2 cup மில்க் யூஸ் ஆக்கணும். ஃப்ளேம் மீடியம் டு லோ வச்சுத்து குக் ஆக்கியங்கம்மை. ஹை ஃப்ளேம் வச்சுத்து குக் ஆக்கண்டா அது கத்தித்து போண்டோ. ஸ்லோலி குக் ஆக்கி தடுக்கறோம். நாங்கள் இட்டோ ரவ சந்த நாங்கள் பெந்துட்டு கிட்டணும். இது இப்போ ரவ ஆல்மோஸ்ட் பெந்தொந்து பந்தொந்துண்டோ. நாங்கள் இட்டோ மில்க்குறோம். ரவையில் குடிச்சிட்டு பல்க்கிற ஒரு தோலை சந்த ஃப்ரை ஆக்குறோம். இது செம்ம டைம் எதுவும் எடுக்கல. இது ரவா எது கொண்டு வேகமே பெந்துத்து கிட்டுரு நாங்கள். அப்போது ஒரு 2 to 3 minutes ஆகும்போமே அதில் பால் எல்லாம் குடிச்சிட்டு ரவ சந்தத்தில் பெந்துத்து கிட்டுரு நாங்கள். ஏனி இதுக்கு 2 tablespoons சுகர் ஆட் ஆக்கணும். சுகர் இதுக்கு ஆட் ஆக்கணும்னு தெரிந்தில்ல, நீங்கள் வேணுங்க ஸ்கிப் ஆக்கா. ஆல்ரெடி பனானா பின்ன தேங்கல் பேனாயத்துல சுகர் இருக்குரு. ஆங்கும் ஒரு டேஸ்ட்டுக்கு பேனாயத்து நான் 2 tablespoons சுகர் ஆட் ஆக்கி வந்துடல. இனி இதுக்கு ஒரு தெல் டேஸ்ட்டுக்கு பேனாயத்து ஒரு தெல் சால்ட் இடரும். இனி இதுக்கு தெல் மனத்துக்கு பேனுங்க அலாச்சி பவுடர் இடரும். இட்டு சந்த மிக்ஸ் ஆக்கறோம். அலச்சி பவுடர் சம்மந்து இடகு இல்லை, தெல்ல ஒரு பிஞ்சு இடகு. இதில் நாங்கள் ஜாஸ்தி ஆயிட்டு பனானரமே ஃப்ளேவர் கிட்டணும். அங்கே நான் சபல் நாங்கள் அலச்சி பவுடர் தெல்லிடணும். இனி இதில் சப்பையாகும். ஒரு பிளேட்டில் எடுத்துட்டு நாங்கள் இட்டுத்து பெக்கா. அது சப்பாயில் பின்ன அதில் நாங்கள் இங்கே பால்ஸ் ஆக்கி தடுக்கா. நீங்கள் ஏ ஷேப்பு வேணுங்காக்கா பால்ஸ் ஆக்கணும்னு தெரியல. நீங்கள மக்கள் ஏது இஷ்டாகும் ஆ ஷேப்பில் ஆக்கிட்டு கொடுக்க நீங்கள் நானோட பால்ஸ் ஆக்கியும் தெரியல. அப்போ நாங்கள் பால்ஸ் ஆக்கிட்டு ரெடி ஆயிட்டு ஏன்னு இதில் இங்கன்னமே தின்னுறங்கும் தின்னா நானூட மாத்திர 1 tablespoon கீ இட்டுத்து அதில் ஜஸ்ட் ஷேலோ ஃப்ரை ஆக்கியும் தெரியல. ஃப்ரை ஆக்கியும் தெல் டேஸ்ட்டில் நல்லா வரும். அங்கே சபல் நான் இதில் தெல்ல ஃப்ரை ஆக்கியும் தெரியல. நீங்கள் அங்கனம் தின்னா அங்கன்ன தின்னக்கும் செம்ம டேஸ்டி ஆகிக்கிறு. இது செம்ம ஹெல்த்தி பால்ஸ் ஆகிக்கிறு. இதுக்கு இட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஹெல்த்தி ஆகிக்கிறு. நீங்களா மக்கா பனானா தின்னலன்னு தின்னுங்க அல்ல செம்ம பழுத்தோ பனானா மக்கா தொடலன்னு தெரியலேங்க இங்கே நாக்கிட்டு கொடுக்கறோம். ஷுவர் ஆகிட்டு நீங்களா மக்களுக்கு செம்ம இஷ்டாகும் இது. அப்போ நாங்களும் ஹெல்த்தி பனானா பால்ஸ் ரெடி ஆயிட்டு நோக்கறோம் எத்தனை சாஃப்ட் ஆகிட்டு உண்டு உண்டுன்ட்டு. அதே போல் நாங்கள் வீடியோ இஷ்ட ஆகிட்டு இருந்தேங்க லைக் ஆக்கறோம், சப்ஸ்கிரைப் ஆக்கறோம், கமெண்ட் ஆக்கறோம், ஷேர் ஆக்கறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.